இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பாகியலட்சுமி சீரியல்ல கோபி எடுத்தோன்னே பதட்டத்தில் இருக்கார் நமக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போகல மயம் கொடுங்க வச்சுட்டானுங்க எத்தனை நாள் இங்கே தங்க போகிறாங்கன்னு தெரிலன்ட்டு இதை நம்ம சொன்ன மாதிரியே ராதியா கால் பண்ணி என்ன ராதிகா எப்படி இருக்க என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இழுத்து இழுத்து கார்த்திக் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு பேசும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் பெங்களூர் போயிருக்கேன் கிளம்புறேன் அப்படின்றாங்க ஐயோ டூ த்ரீ டேஸ் ஆயிடுமா அப்படின்னா இல்லை ஒரு வாரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வேணுனே வந்து அவங்களும் கிண்டலுக்கு பதில் சொல்கிறாங்க இவர் அவ்வளோதான் லைஃபே போச்சு கஷ்டப்பட்டு வீடு வாங்கி இஎம்ஐலாம் கட்டி நம்மள போய் கடத்தல ஹோட்டல் ரூம்லேயே தங்க வச்சிருக்கோம் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு அவங்க அப்புறம் இல்லை இல்லை விளாட்டுக்கு சொன்னால் இன்றைக்கி ஈவினிங்கே வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க மயு எங்கன்னு கேட்டோம் மயு வந்து நான் வந்து இப்போ டீச்சர்கிட்ட கேட்கலாமா நினச்சேன் ஆனால் அதுக்குள்ளார வந்து அவங்க அப்பா அம்மா இந்த மாமனார் மாமியாரே வந்து கூட்டு போயிட்டாங்க கூட்டு போயிட்டு அவங்க வீட்டில் வச்சிருக்காங்க அங்கே வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிடுவாங்க மியூசிக் கிளாஸ் முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே நான் வந்துடுவேன்ட்டாங்க அப்போ ஆடா அப்படின்னு அவருக்கு தான் நிம்மதியாகுது அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு வச்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்பிக்கில் அவங்கலாம் போனதுக்கப்புறம் இறங்கி வராரு வரும்போது இவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரையும் ராமமூர்த்தியும் வந்து மயூர் இருந்தது நல்லா இருந்துச்சுன்னு ஜென்னி சொன்னதுக்கு நீயும் ஒரு குழந்தைய பேத்துக்கிட்டா இருக்கும் குழந்தையோட விளையாடிட்டு இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணை வேற கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே புருஷனும் பேசாமலே இருக்காங்க ஸோ இந்த சமயத்தில் இறங்கி கோபி வர அதே மாதிரி இந்த இன்ட்ரூஷன் ஆஃப் பிரைவசிலாம் ரொம்ப நார்மலாக அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பேர்ஸ்னலான விஷயத்துலாம் டேரெக்டாக கேட்குற விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் எங்களுக்கும் இருந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கேட்ட மாதிரி தான் தெரிஞ்சு ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோபி வந்துடுறாரு வந்துட்டு அவர் வந்து இங்கே அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்குறாரு கேட்டோன்னா மயு மயும் வந்திருந்தா அப்படிங்கிறாங்க மயு கூட ஸ்கூலுக்கு போயிட்டா அவளை வந்து தான் காரில் விட போயிருக்கான் அப்படின்ட்டு மயுவா அது அப்படின்னு வேற நடிப்பை போட்டார் ராதிகாவோட பொண்ணு ராதிகாவா அது அப்படின்னு திருப்பி எத்தனை நூறு வரையா நடிப்பை போடுவார் ஒன்னா இவங்க ஈஸ்வரி வேற என் பையன் பொண்ணு மட்டும் எல்லாம் பேசினார்ல அப்படின்னு வேற சொல்றாங்க கடத்தில் எல்லாம் மாட்டும் போது நல்லா முகத்துலேயே வெடிக்க போகுது பெருசாக அப்படின்னு தெரிஞ்சு அப்புறம் அவர் வந்து எப்பயும் போல இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் உங்களுக்கு கஷ்டம் அப்படி இப்படின்னும் போது அவங்க இல்ல எங்களுக்கு கஷ்டம்லாம் இல்லன்னுட்டாங்க உடனே அவர் கடுப்பாயிட்டார் எல்லா யாருமே நமக்கு சப்போர்ட்டாக இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு இதோட வந்து அவர் கிளம்பி வந்து ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாரு காமி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்வி தூங்கிகிட்டு இருக்காங்க தூங்கிட்டு இருக்க செல்வியை வீடியோ எடுத்து எழுதிப்பட்டு கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக மணி ஆகிடுச்சு பாக்கியாக கிளம்புறதுக்காக வந்துட்டாங்க அவங்களோட டிரைவிங் கிளாஸ்க்கு எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் பா பன்னீர் வாங்கணும் இனியாக கேட்டால் அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க உடனே இவங்க கடைசியில் இவங்களுக்கு டவுட் ரொம்ப அதிகமாகுது எங்கே போகிற உண்மைய சொல்லுன்னு கேட்டதுக்கு என்ன சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல ஒரு பாயிண்ட் தூக்கி போட்டாங்க உடனே வந்து என்ன சந்தேகப்படுறீங்களா சந்தேகப்படுறீங்களா அப்படின்லாம் திருப்பி திருப்பி கேட்ட உடனே அவங்க நீ நிப்போமா போ அப்படின்னு அனுப்பிவிட்டாங்க ஆனால் உடனே கொடுக்கணும் செல்வி பண்ண வேலை தான் கொடுமை உள்ளே ஓடி போய்ட்டு பனீர் இருக்குன்னு மூணு டப்பா பனீர் எடுத்து பனீர் வீட்டில் தான் இருக்குது ஆனால் அந்த அக்கா எங்கே போகுது அப்படின்னு கேட்டோடனே எழில் வேற வந்துட்டார் எழில் உடனே துரத்திட்டு போகலான்னு கிளம்பி போகிறாரு கிளம்பி போனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பைக்கோட நல்லா கற்றுக்கிட்டாங்க ஸோ ஒரு பைக்கை ஓவர்டேக் பண்ணலான்னு வெயிட் பண்ணுறாங்க டேக் பண்ணிக்காம இருக்கிறானே அந்த ட்ரெயினர்கிட்ட சொல்லிட்டு நான் புது பைக் ஏன் காசுலேயே வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிகிட்டு இருக்கும்போதே பின்னாடி இருந்து எழில் வந்து பைக்கை ஓட்டி ஓ ஓ ஓட்டிகிட்டு இது எழில் பைக்குன்னு அவங்க பார்க்கல பார்க்காம நான் அந்த பைக்கை ஓவர் ஓவர்டேக் பண்ணுறேன் அப்படின்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது நாளைக்கு எழில் கிட்ட மாட்ட போகிறாங்க எழில் சந்தோஷம் தான் அது நமக்கு தெரியும் ஸோ பாகியலட்சுமி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு பாசிட்டிவான சீரியல் பார்க்குற மாதிரி இருக்கு மற்ற சீரியல்லாம் அதை பார்த்துட்டு அப்படின்னு தோணுச்சு உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம் பொருள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ